ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டை தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இலை நிற சிறு வயசுக்காரவங்களுக்குள்ள டை வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இதில் எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லை வெல்கம் பேக் மை சேனல் எல்லா போலும் இரவு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்போ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க அப்படியே நம்ம சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கருவப்பழை பொடி ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம் கருவாப்பில் டை செய்யலாம் எண்ணெயில் கலக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நிறையா வகையான முடி சம்மந்தப்பட்டதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக கருவாப்பில பொடி நம்மளுக்கு வேணும் எப்படி மருதாணி பொடியும் அந்த மாதிரி நம்மளுக்கு கருவேப்பழை பொடியும் வேணும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம வந்து கருவேப்பாளையை வந்து நல்லா நல்லா எல்லாத்தையும் உருவிட்டு காம்பே இல்லாமல் இலையை மட்டும் உருவி நல்லா கழுவிட்டு நல்லா கொஞ்சம் வெயிலில் கொஞ்சம் நேரம் உணர்த்திருங்க ஃப்ரெண்ட்ஸ் வெயில் இல்லைன்றா ஒரு துணியை விரித்து நல்லா ஃபேன் காற்றில் ஒரு ரெண்டு மணி நேரம் உணர்த்துங்க உணர்த்தின பிறகு நம்ம அதுக்கப்புறம் வறுக்கணும் அவ்வளோ தான் எனக்கு வெயில் இன்றைக்கி போடுதல் நான் வெயிலில் உணர்த்திருக்கிறேன் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உணர்த்து நீண்டா போதும் அப்புறம் இரும்பு கடையை நான் எடுத்துருக்குறேன் இரும்பு கடையை நல்லா சூடு பண்ணிவிட்டு மீடியமில் அடுப்பு வச்சுக்கிட்டு இந்த கருவாப்பிலையை போட்டு நம்ம வந்து அப்படியே வறுக்கணும் கருப்பாக வறுக்கணும் நீங்கள் இரும்பு கடாய் இல்லை இல்லாதவங்க நல்லா அடிக்கனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு வறுத்துக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக செஞ்சு வச்சுக்கிட்டால் ரொம்ப இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டைக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த டையோட சேர்த்து நம்ம எண்ணெய் கூட நம்ம செய்யலாம் அந்த கருவேப்பில பொடி எண்ணெய் அப்புறம் வந்து மருதாணி பொடி எல்லாம் சேர்த்து ஒரு வகையான டை எண்ணெய் கூட செய்யலாம் அந்த கருவேப்பில பொடியை உங்களுக்கு டை மானா அப்படின்னா அந்த பொடியை செஞ்சு வச்சுக்கறேங்க வச்சுக்கிட்டு நீங்கள் எப்பப்போ எண்ணெய் செய்கிறீங்களோ அப்போ நீங்கள் போட்டுக்கரலாம் எப்பப்போ நீங்கள் டை போடுறீங்களோ எண்ணெய் போட்டாலும் சரி ஒரு ஸ்பூன் கருவேப்பில பொடியவும் அதுக்கு அந்த டைக்கில் கலந்து விட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா நம்ம முடிக்க வந்து ரொம்ப வந்து ஆரோக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் இது இது நம்மளுக்கு வந்து செயற்கை கிடையாது கருவாங்க வாப்பில்ல ரொம்ப ரொம்ப நல்லது முடிக்க ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் அந்த வேரில் படுற மாதிரி நம்ம வந்து இந்த டையை நம்ம தேய்க்கணும் அதாவது சிறு வயசுக்காரவங்க இப்போ வந்து இருபத்தி நாலு வயசு இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசுக்காரவங்களுக்கெல்லாம் வந்து வெள்ளை முடி வந்துடுது லேசாக வரும் அது வந்து வைட்டமின் குளாரில் தான் வர்றது அவங்களுக்குலாம் இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவே இப்போ ஏன் வயசு மாதிரி ஐம்பதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் இது போட்டால் சரியாக வராது நாங்கள் வந்து வேற மாதிரி தான் நாங்கள் வந்து டை செய்ய முடியும் இது வந்து சிறு வயசுக்காரவங்களுக்கு இது இந்த கருவேப்பில் டை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சுட்டு நீங்கள் வந்து நல்லா தலையை வந்து நல்லா கழுவிறணும் ஷேம்பை போட்டு கழுவிடுங்க ஒரு மூணு தடவையை போட்டினாலே உங்களுக்கு நல்லா கருப்பாயிரும் இந்த சின்ன சின்னதாக இருக்கிற வெள்ளை முடியெலாம் நல்லாயிரும் இப்போ நல்லா ஆற நல்லா கருப்பாக வறுத்துக்கிட்டு ஆறின பிறகு கொஞ்சம் வெது பயிற்கிலேயே பொடி பண்ணிடுங்க ஏன் வெது பயிற்சிக்கில பொடி பண்ணுனா அப்போ தான் நம்ம சலிக்க வேண்டியதில்லை எல்லாமே நல்லா டீத்தூள் மாதிரியே நல்லா எல்லாமே நல்லாவே நம்மளுக்கு அரைச்சிரும் ஒரு ஒருத்தர் மிக்சியை பொறுத்து அரைக்கிற தான் இருக்குது நான் வடிக வடிகட்டலை அதாவது நான் வந்து சலிக்கலை எனக்கு இதுவே நல்லா சூப்பராகவே இருக்குது இப்போ நான் டப்பாட கொட்டி வச்சுக்கிறேன் இது நிறைய வகையான தலை முடி சம்மந்தப்பட்டதுக்கு இந்த கருவேப்பிலை பொடி வந்து எப்படி பொடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்குன்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வகையான முடி சம்மந்தப்பட்டதுக்கு இதை யூஸ் பண்ணலாம் இப்போ வாங்க இதை இதை வச்சு அப்படி டைஸ் செய்யலாம்னு பார்க்கலாம் அவுரி இலைப்பொடி அப்படின்னு மருந்து கடையில் இருக்கும் நீங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்க இல்லைனா இதுக்கு பதிலாக நீங்கள் மருதாணி பொடியை சேர்த்துக்கறங்க ஃப்ரெண்ட்ஸ் அவுரி இலைப்பொடி நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் நிறையா நரமுடி இருக்குண்டே அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு தான் வேறு இல்லை ஒரு சின்ன ஒரு டப்பா எடுத்துக்கிறோங்க ரெண்டு ஸ்பூன் நான் போடுறேன் இது வந்து மொத்தமாக ஒரு ஒரு தலைக்கு போடுறது இல்லை நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோங்க உங்களுக்கு கொஞ்சோன்னு இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் கொஞ்சோன்னு எடுத்துக்கிறோங்க அப்புறம் சாப்பிட்றா அவுரி பொடி வந்து ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் கருவேப்பிலா பொடி ஒரு ஸ்பூன் அவுரி பொடி எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்பூனு ஆலுவராய ஜேலு கத்தாழை ஜேலு வீட்டில் சேர்த்தா இருந்தாலும் சரி நீங்கள் மூத்தக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் சரி ஆளுவராஜில் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் தேங்காய் எண்ணெய் நம்ம தலைக்கு தேய்க்கிற பிளேன் தேங்காய் எண்ணெயை போட்டு நீங்கள் டை செஞ்சு கலந்து வச்சுக்கிட்டு தலையில் அப்ளை பண்ண வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றுறோம் தேங்காய் எண்ணெய் வந்து கண்டிப்பாக இதுக்கு வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு ஸ்பூன் ஊற்றினா பத்தாது கண்டிப்பாக நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் ஊற்றணும் ஏன்னா நம்ம வந்து ரெண்டு ஸ்பூனு கருவேப்பிலை பொடி போட்டிருக்குறோம் ஒரு ஸ்பூனு அவுரி பொடி போட்டிருக்கிறோம் அப்போ மொத்தம் நம்ம வந்து மூணு சின்ன ஸ்பூன் போட்டிருக்குறோம் அதனால நம்மளுக்கு எண்ணெய் பத்தாது ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிறேங்க இதை நம்ம வந்து சீவக்காய் வச்சு கழுவணும் அப்படின்னா ரொம்ப நல்லது சீவக்காய் இல்லாதவங்க கொஞ்சமாக ஷேம்பு எப்போதும் போடுறத விட கொஞ்சம் குறைச்ச ஷேம்பு வந்து போட்டு நல்லா தண்ணியில் கலந்து கழிவுங்க தலையை கழிவுங்க இல்லைன்னா உங்களுக்கு அந்த எண்ணெயெல்லாம் வந்து அப்படி தலையில் அப்படியே திடுத்துட்டா இருக்கும் அந்த டையெல்லாம் அப்படி திடுத்துகிட்டா இருக்கும் அதனால் ஷேம்பை போட்டு கழுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வாரத்துக்கு ஒரு தடவை போட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு மூணு வாரத்துக்கு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இளநேரம் வந்து கண்டிப்பாக போயிடும் உங்களோட முடிக்கு வந்து நல்லா ஆரோக்கியம் வரும் அதே நேரத்தில் உங்களுக்கு நல்லா வைட்டமின் நல்லா சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நம்மளுக்கு முடிக்கு வந்து கருவேப்பில் வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது இதில் நம்மளுக்கு எந்த ஒரு சைடு இதுவும் நம்மளுக்கு வராது எந்த ஒரு பாதிப்பும் நம்மளுக்கு வர வாய்ப்பு இல்லை நம்மளுக்கு கண் எரிச்சல் வர எதுவுமே வராது ஆனால் ஃபுல் நிறைக்கி நிறையா இருக்கிறவங்களுக்கு இது சரியாக வராது இந்த மாதிரி கலந்து ஒரு பத்து நிமிஷம் அதை ஊறட்டும் ஊறின பிறகு நீங்கள் தலையில் வந்து அது எண்ணெயெல்லாம் தேய்ச்சறாதீங்க எண்ணெய் தேய்க்காமையே நீங்கள் வந்து டையை வந்து அப்ளை பண்ணி முக்கால் மணி நேரம் வைங்க முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் தலையில் வச்சுட்டு அப்புறம் வந்து ஷேம்பு போட்டு கழுவிக்கிறேங்க சிவகா ஷேம்பு வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அன்றைக்கி ஷேம்பு கொஞ்சம் குறைச்சி போடும் இந்த மாதிரி சிப்பு ப்ரஸ்ஸு நீங்கள் டைக்கு சம்மந்தப்பட்டது என்ன வச்சுருக்கீங்களோ எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து தடை ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் முக்கியமாக ஒரு பேப்பரை விரித்து வச்சுக்கிறோங்க ஒரு கண்ணாடி வேணும் அப்போ இல்லைன்னா நம்மளுக்கு அப்படியே சத சிந்தும் அதனால் ஒரு பேப்பரை விரிச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் இளநரக்காரவங்க வந்து இப்போ உடைய டை போட்டிங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு இருக்கிற முடியும் கொட்டி போயிடும் அதை பார்த்துக்கறேங்க இந்த மாதிரி இயற்கையான டையை நம்ம செஞ்சு நம்ம நம்மளே செஞ்சு பூசும்போது அது வந்து கருப்பாக வந்து உடனே நம்மளுக்கு போகாது மூணு தடவை நாலு தடவை போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கருப்பாக போவோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பத்து நிமிஷமாக நான் கையில் விரலை தடவி வச்சுருந்தேன் எனக்கு இந்த அளவுக்கு தான் எனக்கு வந்து கருப்பாக இருக்குது இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு போகும் ரொம்ப ரொம்பவே கருப்பாக போகாது வார வாரத்தில் ஒரு நாளைக்கு மாதத்தில் மூணு நாளைக்கு போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த விட்ல சந்திக்கலாம் பை செய்யும்